ஹலோ மக்களே, கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் வாங்கினதில் மோசடி நடந்ததை பற்றி அமைச்சர் புதிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கவர்மெண்ட் நியூஸ் பற்றி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் அதை பார்த்துட்டு உடனே பயன்பெற முடியும். அதாவது, நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள், கடந்த அதிமுக ஆட்சியின் போது கூட்டுறவு சங்கங்களில் முறைகேடுகள் புற்று போல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதாவது, நகைகளை அடமானம் வைக்காமலேயே பல கோடி ரூபாய்க்கு நகை கடன் வாங்கி மோசடி செய்துள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வங்கிகளில் கவரின் நகைகள் வைத்து நகை கடன் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு. அதனால் மோசடி செய்தவர்கள் மீது விரைவில் குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கூட்டுறவு சங்கங்களில் கடன் வழங்கியதில் பல தில்லுமுள்ளும் நடந்துள்ளது. போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து நகை கடன் பெற்றுள்ளனர். நகை கடனில் முறைகேட்டில் ஈடுபட்டோர் மீது விரைவில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த நகை கடன் தள்ளுபடி வந்து தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்றதுல நம்ம தமிழக அரசு ரொம்ப குறிக்கோளாக இருக்குது. அந்த வகையில் தான் பலவிதமான டாக்குமெண்ட்கள், கிட்டத்தட்ட 51 டாக்குமெண்ட்கள்லாம் சரிபார்த்ததுக்கப்புறம் தான் நகை கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி பல தில்லுமுழுகள் நடந்திருக்கிறதுனால தான் அதை எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சி தரத்துக்கு தான் நகை கடன் தள்ளுபடியில் சிறிது காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த வாரத்திலேருந்தே அதற்கான ரசீதுகள்லாம் தரப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சரியான தகவல்களில் உங்களோட வங்கி கிளைகளில் போய் கேட்டிங்கனாக்கா உண்மையான தகவல்கள் என்னன்றதை கரெக்டாக சொல்லிடுவாங்க. இந்த நடவடிக்கைகள்லாம் விரைந்து எடுத்ததுக்கப்புறம் நகை கடன் தள்ளுபடி முழுசாக எல்லாருக்குமே தரப்படும். அதுவும் இந்த வாரத்துலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதோட அப்டேட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அப்டேட் பற்றி நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுனாக்கா நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நகை கடன் தள்ளுபடி பற்றி நாங்கள் போடுற உடனுக்குடனே அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் அதை பார்த்துட்டு உடனே அதுக்கேற்ற மாதிரி செயல்பட முடியும். இதே மாதிரி இன்னொரு கவர்மெண்ட்டோட அஃபீஷியலான நியூஸோடு சந்திப்போம். நன்றி.